அண்ணா காலேஜ் வந்தாச்சு வாங்கண்ணா வேகமா போலாம். டேய் தம்பி என்னடா அவசரம், வந்தாச்சு போலாம்டா. என் பேர் அஜய், நான் டிப்ளமோ தமிழ் மீடியத்தில் படித்தேன். இவர் எங்கூர் அண்ணன், இன்ஜினியரிங் தேர்ட் இயர் படிக்கிறாரு. நான் இந்த காலேஜுக்கு வந்தப்போ என்னை பார்த்து ரெண்டு பேர் சிரித்தாங்க, ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சிரித்தது என் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கஷ்டம் போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, டேய் தம்பி என்னடா ஆர்ச்சே இல்லை, காலேஜ் நல்லா இருக்குமாடா? தம்பி எல்லா காலேஜும் ஆர்ச் இருக்கு, ஆனால் நைட்டில் ஹைவேல போகிறவங்களுக்கும் லைஃப்பில் ஹையில் போகிறவங்களுக்கும் இந்த காலேஜ் தான் போ டார்ச்சாக இருக்கு. ஆர்ச் இருக்கா இல்லையான்றது முக்கியம் இல்லை, நல்ல டீச்சிங் இருக்கான்றது தான் முக்கியம். நல்ல காலேஜ் தான் பண்ணி எடுத்திருக்க, போ போய் படி. போதானே எனக்கு இந்த காலேஜ் தகுந்தது தானா? என்னை பார்த்து ஏன் சிரித்தாங்க? என் ரசிகர்ஸ் பிடிக்கலையா, என்ன பிடிக்கலையா? நான் இந்த காலேஜுக்காக என்னை மாற்றிக்கணும். இந்த காலேஜில் நான் எப்படியாவது படிக்கணும். நான் என்னை மாற்றிப்பேன், மாறுவேனா? The junction is the function. Any junction? Electrical junction, yeah. Okay. Excuse me, second year lateral entry, classroom எப்படி போகணும்? Which department? Civil, na. You continue your senior. Okay, na, okay, na. Thanks, na. இவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டா இருக்க மாட்டாங்க. சே, இவங்களா இருக்க மாட்டாங்க. It's 30 meter day, is it 30? First foot, second foot, third foot. All are there. Okay. Excuse me, na. Lateral entry, civil. Oh, civil. Welcome. Classroom, you are there? Just go straight and turn left and third class is your classroom. Okay, na. Thanks, na.
எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, வாட் யூ வாண்ட் சார்? லேட்டர் என்ட்ரி சார். கெட் இன், கோ அண்ட் சிட் தேர். இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். சார், நான் டிப்ளமோ எங்கள் ஊர்லேயே படித்தேன் சார். ஏன்ப்பா, இங்கிலீஷ் வராதா? சார், நான் தமிழ் மீடியம் சார். வாட் சார் பர்சன்டேஜ்? 96% சார். குட், நல்ல பர்சன்டேஜ் எடுத்துருக்கோம்ப்பா. சிட் டவுன், பார்த்துங்கப்பா, 96% எடுத்திருக்கான். ம், சார், வில் கெட் ஜெயில் லாஸ்ட் மார்க் தான் சார். யார், என்ன சொன்னீங்க? பில் கேட்ஸே லாஸ்ட் மார்க்கா? அப்போ தமிழ்நாட்டில் 530 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அதில் 530 பேர் தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்திருப்பாங்க. மீதி லட்சக்கணக்கான லாஸ்ட் மார்க் எடுத்த பில் கேட்ஸ் எங்க? சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்தா அந்த வழியில் இருக்கிற முயற்சியை தான் எடுத்துக்கணும். எல்லாராலையும் அவர மாதிரி வர முடியாது. சரி, லெசனை கவனிங்க. தேங்க்யூ. மார்னிங் சார். மார்னிங், சிட் டவுன். டுடே வி சீ அபவுட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வாப்பா. நானும் ஒன்று ரெண்டு நாளாக பார்த்துட்டு இருக்கேன், ஏன்ப்பா டல்லாவே இருக்க? சார், நான் தமிழ் மீடியம் சார். இங்கே எல்லாமே இங்கிலீஷ் இருக்கு சார். அதான் சார், தமிழ் மீடியமாக இருந்தால் என்னப்பா? அதனால என்ன, ஒரு இங்கிலீஷ் மீடியம் பையன்கிட்ட போய் வாட் இஸ் என்வாமெண்ட்னு கேட்டால் அதை சுற்றுச்சூழல்னு சொல்லுவான். ஆனால் ஒரு தமிழ் மீடியம் பையன்கிட்ட போய் சுற்றுச்சூழல்னா என்னன்னு கேட்டால் அதோட விளக்கத்தோட சொல்லுவான். தமிழ் மீடியம் அப்படின்னா பயப்படாத, எதாக இருந்தாலும் ஸ்டாஃப்ட்ட ஃப்ரீயாக பேசு. இங்கிலீஷுன்றது ஒரு லாங்குவேஜ் தான், அது அறிவு இல்லை. எதா இருந்தாலும் ஸ்டாஃப்ட்ட சொல்லுப்பா, ஃப்ரீயாக இருப்பா. பயப்படா சார். ஃப்ரீயாக ஒரு கேள்வி கேட்டுமா சார், சர்வேலாம் இப்போ எப்படி சார் நடக்கும்? தம்பி, நீ இந்த காலேஜுக்கு புதுசுப்பா, இங்கே உனக்கு இன்னும் சிவில் டிபார்ட்மெண்ட் பற்றி தெரியல. இங்கே எல்லாம் லேட்டஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சுருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான லேப் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்க ஒரே காலேஜ் நம்ம காலேஜ் மட்டும்தான்ப்பா. இது எல்லாத்தையும் நீ ஃபீல்டில் பண்ணும்போது பார்ப்ப. ஓகே சார். டே, நேத்து தேர்டு பீரியட் செம ஃப்ரீயா போச்சுடா. நேத்து எல்லா ஃப்ரீடே எனக்கு ஃப்ரீயா தான்டா போச்சு. ஒரு நிமிஷம்டா. ஹலோ. ஹலோ அண்ணா, அஜய் பேசுறேண்ணே. சொல்றா தம்பி. அண்ணா, இந்த மாதிரி தேர்ட் செம் புக்கெலாம் வேணுண்ணே. உனக்கு எந்த புக் வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுறேண்ணா, ரெடி பண்ணி தரேன்டா. ஓகேண்ணே. சரிடா. டேய், நம்ம காலேஜில் லைப்ரரி இருக்குடா. இங்கே லோக்கல் ஆத்தர்லேருந்து இன்டர்நேஷ்னல் ஆத்தர் வரைக்கும் எல்லா புக்கும் இங்கேயே இருக்குடா. கிளாஸ் அவரை தவிர மற்ற எப்போ நம்ம போய் எடுத்து படிக்கலாம்டா. ஓ, அப்படியாடா? நான் எங்கள் அண்ணன்ட்டு சொல்லிட்டேன்டா, அவர் ரெடி பண்ண சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்டா. யார்கிட்டடா புக்கு வாங்க போகிறேன்? ராஜுபாய் கிட்டடா. ராஜுபாயா? எடுத்துட்டு போ. டேய் டேய், அப்லோட் ஆகுது, டிஸ்டர்ப் பண்ணாத. டேய் அண்ணா, கதவு சாத்திட்டு போ. ஓகேண்ணா.
போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஹலோ அண்ணா, புக்கு கிடைச்சிருச்சா தம்பி? எப்படா வந்து வாங்கி போற? அண்ணா, இந்த மாதிரி எங்க காலேஜ்ல லைப்ரரி இருக்கானே, நான் இங்கே எல்லா புக்கு எடுத்துக்கிறேனே. ஓகேடா ஓகேடா. சரிண்ணா சரிண்ணா. மச்சி, தலைவலிக்குதுடா, எந்த டேப்லெட்டா போறது? டைம் என்ன? 9 இருக்குண்டா. டேப்லெட் அங்க வை. வா. எங்கடா கூப்பிட்டு போற? வாடா. டேப்லெட் கேட்டா எங்கடா கூப்பிட்டு போற? வாடா, பெஸ்ட் டேப்லெட்டா நான் வாங்கிட்டேன். தலைவலி எப்படி இருக்கு இப்போ? தலைவலியே இல்லடா, சூப்பர்டா. இதான் டேப்லெட். bro, my college conducting graduation day function bro, are you free? please come and join with me bro. டேய் தம்பி, என்னடா இங்கிலீஷ் நான் பேசுற? bro, please come and join with me bro. வரமா என்னுடைய இன்பம் துன்பம் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு என் டிகிரி மட்டும் நான் எடுத்துக்கிட்டு போகும்போது. என்னடா தம்பி, ஆச்சே இல்ல, அந்த காலேஜ் நல்லா இருக்குமாடா? தம்பி, ஆர்ஜ் இருக்கான்றது முக்கியம் இல்ல, நல்ல டீச்சிங் இருக்கா அதான்பா முக்கியம்.